குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து அமைச்சர் எப்படி இருக்கணுன்றதும் பெண் மனம் என்னன்றதையும் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆந்திரா வந்து நாட்டில் கிருஷ்ணதேவராயர்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சார். அவரோட மந்திரி வந்து அப்பாஜி. இது வந்து ரெண்டு விதமாக இந்த கதையை சொல்கிறாங்க, ரெண்டுத்தையும் சொல்கிறோம் உங்களுக்கு. கிருஷ்ணதேவராயர் வந்து தனக்கு உட்பட்டு கப்பம் செலுத்துகிற நாடு. அது என்ன கப்பம் செலுத்துறதுன்னா என்னன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, வரி வாங்கிறதுக்கு வந்து ஈஸியாக பிரிச்சிருவாங்க, டிவிஷன் பிரிச்சிருவாங்க. ஒரு ஒரு குறுநில மன்னர்கிட்ட வந்து நீ இந்த வரியில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய ராஜா, பெரிய ராஜா குறுநில மன்னர்கிட்ட பிரித்து கொடுத்துருவாங்க. அதை மாதிரி பிரித்து கொடுத்தது வந்து இதுக்கு உட்பட்ட நாட்டிலேருந்து சரியானபடியாக கப்பம் வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த நாட்டில் போர் எடுத்தார். போர் எடுக்கும்போது அப்போது அந்த அப்பாஜி வந்து அந்த நாட்டில் மந்திரியாக இருந்தார், அவர் தன் ராஜாவை காப்பாற்றினார் அப்படின்ட்டு அது ஒரு வழக்குங்க. ஆனால் உண்மையான வழக்கு என்னன்னா, வழக்கம் என்னன்னா, கிருஷ்ண தேவராயருக்கு வந்து தகப்பனார் வந்து சிறு பிராயத்திலே இறந்துட்டாருங்க. அப்போ வந்து அமைச்சர் வந்து அப்பாஜி இருந்தார் பாருங்க. அப்போ அவர் அங்கே தான் அமைச்சர் அப்பாஜி அங்கே தான் இருக்கார். அமைச்சர் அப்பாஜி என்ன பண்ணார், அவரை வளர்த்தாருங்க. அவரை அவருக்கு உண்டானது எல்லாம் அரச சபையில் இருந்து அவர் தாங்க செஞ்சார். என்ன பண்ணார், கலிங்க நாடுன்னு ஒரு நாடு ஆந்திராவில் வந்து இதுக்கு கட்டுப்பட்டதுங்க. கிருஷ்ணதேவராயருக்கு கட்டுப்பட்ட நாடு கலிங்க நாடு. அவங்க வந்து கப்பம் சரியாக செலுத்தாததால் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டு மேலே வந்து கிருஷ்ணதேவராயர் படையெடுத்தார். படையெடுத்து அந்த ராஜா வந்து அந்த போரில் இறந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார், அவரோட மகளை சிறைப்பிடிச்சாருங்க. அவருடைய மகளை சிறைப்பிடிச்சு அந்த புறத்துக்கு ஆயிஷன் வந்துட்டாருங்க. அவருடைய அந்த அந்த ராஜாவோட மகள் வந்து ரொம்ப அழகுங்க. இவருக்கு வந்து மனசு வந்து அந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மனசில் ஒரு எண்ணம். இதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மந்திரி அப்பாச்சி கிட்ட சொல்கிறாரு. அப்பாச்சி தான் இப்போ தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கார். எனக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னாரு. அதெல்லாம் வேண்டாம், நீ வேலையை பாரு அப்படின்னு அப்பாச்சி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜில் இல்லை, கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி நான் வந்து இறந்துடுவேன் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் சொன்ன உடனே, சரி பண்ணிக்கோ, ஆனால் சாந்தி முகூர்த்தம் மட்டும் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும்னார். என்னங்க இது, கல்யாணம் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தம் நான் சொல்கிற மாதிரி நடக்கணும்னா என்ன என்ன சொல்லுங்கன்னாரு. உன்னுடைய அறையில் நான் தனியாக இன்னும் ஒரு அறையை ஒதுக்குவேன், அந்த அறையிலேருந்து உன்னுடைய சாந்தி முகூர்த்தத்தை நான் பார்ப்பேன்னு மந்திரி அப்பாஜி சொல்கிறாரு. இது என்ன வெக்கக்கேடாக இருக்குதா, இது எந்த மந்திரி இது மாதிரி சொல்லுவாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னும்போது, இதுக்கு சம்மதமாக இருந்தால் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அப்பாஜி சொல்கிறார். சரி, முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த அப்பாஜியை பார்த்துக்கலான்ட்டு கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாலு நட்சத்திரம் பார்த்து தானே சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. அப்போது ஆக்சுவலி வந்து ஒரு வியாழக்கிழமை வந்து சாந்தி முகூர்த்தம் வைக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் புதன்கிழமை அவர் என்ன பண்ணார், அந்த அறைக்கு ஒரு ரகசிய அறை ஒன்று வச்சாருங்க. ரகசிய அறை வச்சுட்டு சாந்தி முகூர்த்தம் நடக்கிற அறையில் வந்து மெழுகால ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை அதில் படுக்க வச்சிட்டார். அது மட்டும் இல்லைங்க, காட்டு தேனி எடுத்துன்னு வந்து அதை வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அந்த மெழுகு மேலே வச்சாருங்க. என்ன காரணத்துக்கு வச்சாரு என்னான்னு தெரியல.
ஸோ வியாழக்கிழமை தான் இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஷெடியூலு. ஆனால் என்ன பண்ணார், புதன்கிழமைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டார். யாருக்கிட்ட? ராணிக்கிட்ட. உனக்கு புதன்கிழமை சாந்தி முகூர்த்தம், நீ வர, நீ வந்து ராஜாவோட இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டார். ஆனால் சாந்தி முகூர்த்தம் வந்து வியாழக்கிழமை தான். ராஜாவை என்ன பண்ணார், நீ வா இந்த ரூமில் வா அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய அறை கொண்டு வந்துட்டு இங்கேருந்து பார் அப்படின்றாரு. ராணி என்ன பண்ணுறாங்க, இந்த சாந்தி முகூர்த்த அறையில் வந்து ராஜாவோட மெழுகு பொம்மை இருக்கு பாருங்க, அந்த மெழுகு பொம்மையை வந்து ராஜான்னு, உண்மையான ராஜான்னு நினச்சிக்கினு என்ன பண்ணாங்க, கையில் வச்சிருந்த கத்தியால் அவரை குத்துறாங்க. குத்தின பிறகு அதில் இருந்த தேன் வந்து தளிக்குதுங்க. தேன் தளிக்கும் போது வாயில் படுது. வாயில் பட்ட உடனே, ஆஹா, நம்ம புருஷனோட ரத்தம் வந்து இவ்வளோ இனிப்பாக இருக்குது, இவரை நம்ம கொலை பண்ண நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் இந்த ராஜா பார்த்துன்னு இருக்காருங்க. மந்திரி சொல்லி, எதனால் இது நடந்தது அப்படின்னும் போது, ஒரு பெண், அந்த பெண் ராஜாங்க பெண், இவர் ராணி வந்து ராஜாங்கம், ராஜ பொண்ணு, ராஜ புத்திரி தானே, நம்ம அப்பாவை கொலை பண்ணிட்டானே, அவன் யாராக இருந்தா நமக்கு என்ன, நம்ம அப்பா சார் புருஷன், கட்டின புருஷனாக இருந்தால் கூட தன்னுடைய தகப்பனாருக்கு யாராவது தொந்தரவு பண்ணா நோபடி வில் காம்ப்ரமைஸ். என்ன பண்ணாங்க, அந்த நம்ம அப்பாவை கொண்டுட்டான், இவனோட நமக்கு என்ன வாழ்க்கை, இவனையும் கொண்டுட்டு நம்மளையும் கொண்டுடலான்ட்டு தான் கத்தியால் குத்தினான். இந்த மீன் டைம் இது வந்து மெழுகு பொம்மையில் பட்டு அந்த தேன் தெளித்த உடனே எல்லாரும் வெளியில் வந்தாங்க. அப்போ இந்த பொண்ணு அழறா, ராணி அழறா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. இது ஒய்எம் செய்யிங் ஈஸு. ஜென்ரலாக ஒரு தெர் இஸ் அ ப்ராவர்ப் இன் இங்கிலீஷ், எ சன் ஈஸ் எ சன் அன்டில் ஹி வெட்ஸ், எ டாட்டர் ஈஸ் எ டாட்டர் ஈஸ் எ டாட்டர் ஃபார் எவர். பெண் வந்து எப்பவுமே தன்னுடைய தகப்பனாரை பற்றி தாங்க சிந்தனை இருக்கும் எந்த கஷ்டத்திலையும். நம்ம இப்போ இதை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தாங்க. இன்னும் ஒரு பெண்ணை சொல்கிறாங்க, கேகே நாடுன்னு ஒரு நாடுங்க. அந்த கேகே நாட்டினுடைய மகாராஜா இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாருங்க. அந்த யாகத்துக்கு வந்து ஒரு முனிவர் வராருங்க. அந்த யாகத்துக்கு அந்த முனிவருக்கு உண்டான கைங்கரியத்தெல்லாம் கேகே நாட்டு ராஜாவோட மகள் செய்கிறாங்க. அந்த முனிவர் வந்து ஹி வாஸ் மச் பிளீஸ்டு வித் தட். அவர் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு, உன்னுடைய இடது கை வந்து கவலைப்படாத, எந்த சூழலுக்கும் உனக்கு உதவுற மாதிரி இரும்பாக இருக்கும்னு சொல்லி அவளுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த பெண் யாருன்னா அவங்க தாங்க கைகேயிங்க. கைகையை வந்து தசரதனுக்கு மனமுடிச்சு வைக்கிறாங்க. அப்போ இப்போ பாருங்க, பெண் மனோன்றதை நான் அதுக்கு சொல்கிறேன். தசரதனுக்கு மனமுடிச்சு வைக்கும்போது ஒரு யுத்தம் நடக்குதுங்க. அந்த யுத்தத்தில் வந்து தேர் வந்து பள்ளத்தில் விழுந்துடுச்சுங்க. அந்த பள்ளத்திலேருந்து அந்த தேரை எடுத்துட்டு சண்டை போடணும். அந்த யுத்தத்துக்கு வந்து அந்த தேர் சக்கரத்தை எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணாங்க, கைகேயி தன்னுடைய இரும்பு கையை கொடுத்து சக்கரத்தை தூக்கினாங்க. ஸோ ஒரு பெண் வந்து தகப்பனாருக்கு செய்யறத வந்து நம்ம வந்து கிருஷ்ணதேவராயரை பார்த்தோம். இப்போ ஒரு பெண் தன் கணவனுக்கு செய்யறத வந்து இந்த யுத்தத்தில் பார்த்தோம். அடுத்தது இந்த பெண் என்ன பண்ணாங்க, யார் கைகேயி என்ன பண்ணாங்க, அப்போ தசரதன் சொல்றார், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு தரேன்றார். இப்போ எனக்கு எந்த வரம் வேணாம், இல்லை நீ கேளுன்றார். சரி ரெண்டு வரம் கொடுன்றார். என்ன வரம்ன்றதை பின்னாடி கேட்கறான்றார். அப்போ தான் என்ன பண்ணுறா, ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளை தான் மெயின், அவளுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே எண் தான் அந்த பெண்ணுக்கு இருக்கும். மற்றதை பற்றி ஷி டசன் கேர். என்ன பண்ணுறா, என்னோட பட்டமளிப்பு நடக்குதுங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது என்னோட பையன் பரதன் தான் நாட்டை ஆளணுன்றா. கைகேயி சொன்னது தப்பு இல்லைங்க, ஏன்னா அவளுக்கு வந்து அவ ரத்தம் அவள் புள்ள தான் வரணும்னு சொல்லிட்டு.
சோ இந்த சூழல்ல வந்து முதல்ல வந்து கணவனுக்கு ஒத்தாசை பண்ணலாம். இரண்டாவது இந்த சூழல்ல வந்து தன் புள்ள பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லலாம். சோ பெண் வந்து எந்த சூழல்லையும் குடும்பத்தை பத்தி தாங்க நினைப்பா, வேற எதுவும் கிடையாதுங்க அவளுக்கு. சோ இத மாதிரி அரிய கருத்துக்களை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹர 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 மகாதேவ்.